பிக் பாஸ் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனந்தி அழுதுக்கான காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி நம்மளே ஷாக் ஆகிருப்போம், அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை சீண்டிக்கிட்டே இருக்காங்க சுனிதா அவர்கள். சௌந்தர்யாவை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க சைலண்ட்டாக மேனேஜர் ரோலில் சைலண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அவங்களும் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் தர்ஷா பண்ணுற அலப்பரம் இருக்கு, சத்யா கையப்பிடி, சத்யா காலப்பிடி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஒரு பக்கம் நான் சொன்னேன் போன வீடியோவில் தான் பரவாயில்ல ஸ்பேஸ் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஐயோயோயோ காது கிளியுதுங்க, குறிப்பாக சைலண்ட் ஆகிட்டாங்க. நல்ல வேலை தர்ஷிகா வந்து அந்த குழந்தை மாதிரி பண்ணுறன்ற பேரில் கொஞ்சம் ஓவராக போய் அதை கத்துறதே நிறுத்திட்டாங்க. இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு, அதுக்கு முன்னாடி கேட்க முடியலங்க. அவங்களோட இதுவாக இருக்கட்டும், பவித்ரா அதாக இருக்கட்டும், அதில் பவித்ரா போயிட்டு கழுத்தை பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தர்ஷாவோட கழுத்தை பிடிச்சி ஏய் அப்படின்ற மாதிரி தர்ஷாவோட கழுத்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட கழுத்தை பிடிச்சிலாம் கண்டென்ட்டு. ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கஜினியா என் லவரை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி கோவம் வருதான், அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்களாம். இதில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரி, அதில் குறிப்பாக ஜெஃப்ரியை சொல்லணும், எங்க கவுண்டர் போட்டே காலி பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் அருண். அது மாதிரி தான் தெரியாமல் அடிக்கடி பேசிடுவார், ஆட்டோமேட்டிக்காக வார்த்தைலாம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பேசிடுவார் அப்படின்ற மாதிரி அருணை போட்டு எங்கெங்கேயோ யாருக்கெல்லாம் கவுண்டர் போடுறாங்களோ அப்படியே ரிட்டர்ன் கவுண்டர் போட்டு ஜெஃப்ரி வச்சு செய்கிறான். ஸோ அதில் ரஞ்சித் மற்றும் ஜெஃப்ரியோட காம்போ அடிப்பொலியாக வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சைலண்ட்டாக ஒரு எலைட் பர்சனாலிட்டி எப்படி இருக்கணுமோ, ஸோ ஹோட்டலோட ஓனர் எப்படி இருக்கணுமோ அந்த பர்சனாலிட்டி அழகாக டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த ரீதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்டில் சௌந்தர்யா வந்து யார்கிட்ட, சுனிதா கிட்டே பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஹோட்டலில் இருக்கவங்க எல்லாருமே கிறுக்கணங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, கிறுக்குத்தனம் பண்ணிவிட்டு நீ இப்படி பேசிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே அங்கே அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம்னா அவங்க வாய் இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைரெக்டாக வந்து சுனிதாவுமே அவங்க பல நாளாக பேச முடியாத விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறாங்களா, டாஸ்க் மூலிமா ஓப்பனாக பேசி அட்டாக் பண்ணுறாங்க, டாஸ்க் மூலிமா வந்து ஓப்பனாக பேசி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இதுவாக இருக்காங்க இல்லையா, ஸோ மேனேஜராக இருக்காங்கன்றதுக்காக அப்படியே சைலண்ட்டாக சௌந்தர்யா போயிட்டு இது பண்ணிகிட்டே போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் வச்சு ஒரு பக்கம் செய்கிறாங்க. சௌந்தர்யாவோட ரோல் எப்படி இருக்குது மேனேஜராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணணும், இஷ்யூ ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களே போய் மசாஜ் பண்ணுறது, சுனிதாவுக்கு போய் அவங்களே மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுற முயற்சி இருக்குதான்னு தெரில, அவங்க சைலண்ட்டாக இருக்கணும், காமன் கம்போஸ்டாக எடுத்துகிட்டு போகணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்றது தான் கான்சியஸாக இருக்காங்களே தவிர்த்து மேனேஜருக்கான ரோல் எனக்கு தெரியுதான்னு தெரியல. லிட்டரலாக அது வந்து ரூம் சர்வீஸ் பாய் மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம். ஆனால் சைலண்ட்டாக இருக்காங்க, ஒரு சில விஷயங்களும் அட்ரஸ் பண்ணாங்க, பட் அவங்களே போய் மேனேஜர் வந்து மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு அந்த மேனேஜருக்கான போஸ்ட்டுக்கு கரெக்டாக சரியில்லையோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் போர்டில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எழுதுனது ஃபுல்லாகவே முத்துக்குமார் தான், ஒரு நாலு கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே முத்துக்குமார் எழுதிட்டு, ஸோ இங்கே அட்டன்டிவாக இல்லை, மேனேஜர் வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணல, இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி முத்துக்குமார் வரிசையாக கம்ப்ளைண்ட்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு போகிறார். இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் ஆனந்தி, ஆனந்தியை கூப்பிட்டு என்ன பண்ணார்னா, முத்துக்குமார் ஸோ நான் ஒரு ஸ்பெஷலாக வந்திருக்க பர்சன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் பார்க்கக்கூடிய ஒரு நபர், அப்போ என்ன பண்ணனா எனக்குன்னு ஒரு பர்சனல் டேக் கேரை கொடுங்க, என்னை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நபரை கொடுங்க, அதை மட்டும் எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி, இங்கே வந்து எல்லாருமே ஈக்குவலாக தான் சார் பார்க்க முடியும், ஸோ ஹோட்டலில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல், எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படி தான் எனக்கு மெயில் வந்திருக்கு, ஓனரும் அப்படி தான் சொல்லிட்டுருக்காரு, இதில் யாருக்கும் பார்ஷியாலிட்டியோ பயஸ்டோ இது எதுவுமே இருக்கக்கூடாது, நான் ஈக்குவலாக தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணும், அதுலாம் பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு எண்டு கார்டு போடுறாங்க முத்துக்குமார். அவர் 70% ஷேர் ஹோல்டராக இருந்தாலுமே நாங்கள் எல்லோரும் ஈக்குவலாக தான் பார்ப்போம், ஹோட்டலில் வந்தால் அது ஈக்குவல், ஈக்குவாலிட்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துலேயே முத்துக்குமார் சைலண்ட்டாக கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு. பட் முத்துக்குமாரை வச்சு பல நேரங்களில் பலரும் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் சைலண்ட்டாக ஒரு பர்சனாலிட்டி எப்படி இருக்கணுமோ அந்த கேரக்டராகவே வாழணும் அப்படின்றதுக்காக கேரக்டராகவே இருந்துகிட்ருக்கார். இதில் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு முத்துக்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரும் ஆப்போசிட்டில் இருக்கிற மிச்ச நபர்கள்னால் அந்த நபர் குறிப்பாக அருண், ஸோ முத்துக்குமார் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, முத்துக்குமார் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவருக்கு மட்டும் எல்லாரும் போய் பேசுகிறீங்க, எங்களையும் கேர் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ரெண்டு விதமாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் முத்துக்குமார் இப்படி, இன்னொரு பக்கம் அருண் இப்படி, ரெண்டு சைடுமே ரெண்டு விதமாக க்ரியேஷன் நடக்குது. இப்படி போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்க நிலமையில தான் என்ன பண்ணிட்டாங்க, சடனாக ஒரு இடத்துல கட் பண்ணால் கேமரா ஜாக்லின் முன்னாடி வந்து ஆனந்த் எழுதிட்டுருக்காங்க. என்னடா அழுகுறாங்கன்னு பார்த்தா என்ன ஆச்சு, விஷுவல்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கலேன்னு பார்த்தா, ஸோ அந்த டோரை திறந்து வரும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் டோரை திறந்து ஆனந்தி வரும்போது இடிச்சிருக்காங்க போல், அந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கல. ஸோ அதை இடித்ததுக்கப்புறம் என்னம்மா பார்த்து வர மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி முத்துக்குமார் ஏதோ ஆஷாக கேட்டிருக்காரு போல், ஆஷாவோ கேட்டிருக்காரு. இப்போ நம்ம போகும்போது கூட யாராவது வந்து இடித்தா பார்த்து வர மாட்டியாரா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, என்னை வந்து ஒருத்தர் இடித்தார்னா நம்ம இடித்தோன்னே பார்த்து வர மாட்டியாப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டதாக தான் சொல்கிறாங்க.
அதுக்கு வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாங்க. உடனே ஜாக்லின் வந்து எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ஃபீல் பண்ணாத அழாதுன்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாங்க. அவங்க சமாதானம் ஆகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மேனேஜர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஜாக்லின் இந்த மாதிரி நம்ம இவருக்கான மரியாதை வேணும்ல, நம்மளோட ஒர்க்கருக்கான ஒரு மரியாதை வேணும்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், இப்போலாம் பண்ணக்கூடாது சொல்லுங்கள் அப்படின்னும் போது அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டாக என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா போயிட்டு இவர்கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க எம்கே. ஸோ எம்கே ஆன முத்துக்குமார் கிட்ட கன்வே பண்ணிடுறாரு, அவரும் கேட்டுக்கிட்டு சைலண்ட் ஆகிடறாரு. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. பட் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நமக்கு எபிசோடில் வந்தால் தான் தெரியுமே தவிர்த்து எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கிளியராக நமக்கு தெரில. இது ஒரு பக்கம். அடுத்து நம்ம தர்ஷா குப்தா இருக்காங்க பாய், ஐயோயோயோ முடியலடாப்பா, என்ன பண்ணுறாங்க, அவங்க மூணு வேடங்கள் இருக்குல்ல, அம்பி, அன்னியன் மற்றும் ரெமோன். ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா, சாரி மாற்றிக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு மூணு வேடத்தை மூணு மாதிரி காட்டணுன்றதுக்காக அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் சாரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு, ஸோ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாறிட்டு அன்னியனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காங்களாம். இதில் குறிப்பாக மசாஜ் வந்து இவர் தான் பண்ணமா, சத்யா தான் பண்ணமா, கையை பிடிச்சி விட்றதுன்னா காலை பிடிச்சி விட்றதுன்னுன்ற மாதிரி சத்யா பிடிச்சிட்டு அவருடைய லவ் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டுருக்காரு. அப்படியே இதமாக இருக்குது கேட்குறதுக்கு சத்யா இவங்களுக்கு, தர்ஷா குப்தாக்கு. அதை கேட்டு ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணிட்டார், ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்க, மசாஜ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு இன்னொரு நபருக்கு போகிறாரு. உடனே கம்ப்ளைண்ட்டு, மசாஜ் பண்ணுற நபர் போயிட்டார், இருபது நிமிஷம் சொன்னார், என்ன பாதிலே போயிட்டார், இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற கம்ப்ளைண்ட் மேனேஜர் கூப்பிடுங்கன்னும் போது மேனேஜர் சுனிதாக்கு மசாஜ் பண்ணிருக்காங்க. மேனேஜர்கிட்ட பேசுவோம் அப்படின்னும் போது தீபக் வந்து நான் பேசி சால்வ் பண்ணுறேங்க, என்னால் முடியலன்னா மேனேஜர்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. முழுக்க முழுக்க எல்லாரும் மசாஜ் எப்போ வருவீங்க, ஸ்பா எப்போ வருவீங்க, ஸ்பா எப்போ வருவீங்கன்னு தான் இருக்கலே தவிர்த்து எவனும் டாஸ்க் பண்ண போகிறதில்ல இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தீபக் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. எந்த ரீதியில் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும், எப்படி இப்படிலாம் அட்ரஸ் பண்ணணுன்றதையும் தெல்ல தெளிவாக தீபக் அவர் அழகாக ட்ராவல் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போகிறார். இது நல்லாயிருக்கு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வேறு. ஸோ எல்லாரும் ப்ரொவிஷன் எதுலேருந்து எடுக்கிறது, ஆண்கள்லேருந்து எடுக்கிறதா பெண்கள்லேருந்து எடுக்கிறதா அப்படின்னு கேட்டு பிக் பாஸ் என்ன பண்ணுறது, சிக்கனு, முட்டை, பிரெட்டு, அப்புறம் ஜூஸ், ஐ மீன் ஃப்ரூட்ஸுன்ற மாதிரி ஒட்டுமொத்த கிராசரிஸும் அனுப்பிச்சி விட்டார் இந்த டாஸ்க்குக்கு. இதுலையாவது நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டான். இதுலேயும் இப்படி பண்ணுறீங்களாடா தான் பிக் பாஸோட வருத்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாக்லின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது இதெல்லாம் இருக்குப்பா, இதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் கேளுங்க, இதை பேஸ் பண்ணாமல் எதையுமே கேட்காதீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கொடுத்த ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்ற ஒரு டிசிஷனுமே ஜாக்லின் எடுத்து அங்கே கன்வே பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் குறிப்பாக தர்ஷா தயவுசெய்து போதமான நிறுத்துமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தர்ஷா பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாகுது, இரிட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மாஸ் பண்ணது யாருன்னா, ரஞ்சித் சார் அண்டு ஜெஃப்ரி அடிப்போலி கலக்கிட்டீங்க வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான். இப்போ லிவிங் ஏரியாவில் கூட்டம் கூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எபிசோட் லைவில் வந்து சந்திக்கலாம். பாய் மக்களே.